வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுவைக்கலாம் ருசிக்கலாம். நீங்கள் சேமியா வச்சு பாயாசம் செஞ்சுருப்பீங்க, ஜவ்வரிசி வச்சு பாயாசம் செஞ்சுருப்பீங்க, ஆனால் நம்ம இன்னைக்கு வித்தியாசமாக சக்கரவள்ளி கிழங்க வச்சு எப்படி பாயாசம் பண்ணுறத பார்க்க போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு தோல் நீக்கி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1/4 கப் சர்க்கரை. இதை கலந்துட்டு மூடி போட்டு 2-3 விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு, இப்போ இதை ஓபன் பண்ணிடலாம். பாருங்க நல்லா திக்காக வந்திருக்கு. ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. பாதாமும் முந்திரியும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூட 1/4 கப் துருவுன தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வறுத்தாச்சு, இதை பாயாசத்துக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம் ரெடி. இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசன் இருக்கிறதுனால இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். பை பை.